ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தி ஸ்டோரி டெல்லர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மின்ஷன் காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்காங்க அந்த வில்லேஜ் ஆடுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவோட வில்லேஜ் வில்லேஜுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஷுவை வந்து மீட் பண்ணிடுறாங்க இங்கே பாரு நான் தவிர தெரியாமல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இனிமே அந்த தப்பே பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என்னை நான் உன்னை மட்டும் தான் லவ் இனிமேல் அந்த மாதிரி எங்கிட்டேயுமே யார் பின்னாடி போயிட மாட்டேன் தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம மின்ஷன் வந்து ரொம்பவே கெஞ்சுவான் அதுக்கு நம்ம ஷூ வந்து இந்த இடம் உனக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சது இங்கே எதுக்கு முதல்ல வந்த நீ முதல்ல இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாங்க இல்லை இல்லை அப்படிலாம் நீ பேசாத நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கையிலருந்து பே பேஸ்கெட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே ஓடிடுவார் வீட்டுக்குள்ளே போனால் நம்ம சூடோட அப்பா அம்மா உக்காந்துருப்பாங்க இவர் வந்து கையிலேருந்து பேஸ்கெட்டோடு நினைச்சிட்டு நான் தான் ஷூடோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு நம்ம ஷூவோட அப்பா என்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா ஏமா பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டதாக சொன்னால் இவன் ஆறு புதுசாக அப்படின்னு கேட்பார் அதுக்கு நம்ம மின்ஷன் வந்து அப்படி நான் செத்துட்டேனே சொல்லி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மனசுல நினச்சிட்டு இல்லை இல்லை எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாப வந்து ஒரு சின்ன பிரேக்கப் மட்டும் தான் இருக்குது அதனால தான் நான் வந்து சாரி கேட்டுட்டு மடி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கல்கிட்ட வந்து அந்த மின்சன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவான் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இங்கே பாருப்பா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நீ வந்து நீ தான் அவங்ககிட்ட வந்துடணும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவார் அதுக்குள்ளே மின்சன் என்ன சொல்லிடுவானா இங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ போட்டு இந்த ரிங் கூட நான் இன்னும் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேறு எடுத்து இப்படி காட்டுவார் அதுக்கு நம்ம ஷூ ஷூ வந்து என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னுமா நீ இதை போட்டிருக்க இன்னும் நீ அதை கழட்டி வெளியே ஒருங்க அதை கழட்டி எரிஞ்சிட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கு நம்ம அங்கிள் என்ன சொல்லுவார்னா நீ தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது எதுக்கு இன்னும் போட்டிருக்க நீ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கன்ஃபர்ஸ் பண்ணி மறுபடியும் அவளை வந்து ப்ரொப்போஸ் பண்ணி பண்ணினா தான் மறுபடியும் நீ அதை போட்டுக்கணும் முதல்ல கலட்டு 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 அப்படின்னு சொல்லிடுவார் நம்ம மின்சோன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சரி கலட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலட்டிடுவார் அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஜின்ஹானும் அவனோட அப்பாவும் பார்க்க காட்டுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுருக்காங்க அப்போ அவரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மறுபடியும் நம்ம மின்ஹோ வந்து மறுபடியும் ஃப்ளோரா குரூப்புக்குள்ளே வந்துட்டா இனிமே பிரச்சனை இல்லை நம்ம மறுபடியும் போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார் அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்லாமல் என் பா கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அவங்க வந்து டவுனில் இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு கேன்சல் பண்ணிங்க இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு உள்ளக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு சரிங்களா உங்களுக்கு வந்து எப்படி தான் இப்படி பயசதுக்கு வாய் வருது இதுக்கு மேலே நானே பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவுமே இதில் வந்து பேசாதீங்க நானே இதில் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு போயிடுவார் அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க நம்ம ஜின் வந்து ஹுவா வந்து கூட்டிகிட்டு வருவார் உனக்கு ஒன்று நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படியே மெதுவாக அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்து கண்ணை திறந்து விட்டு பார்த்தோம்னா வீடே ஃபுல்லாக அழகா சின்ன சின்ன லைட்டாக வச்சு எல்இடி லைட் வச்சு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க டெக்கரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பொக்கே ஒன்று கையில் வச்சு நிற்பார் கன்வெர்ஸ் பண்ணிடலாம் அப்படி கன்வர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நின்றுட்ருப்பாங்க ஓரத்தில் கீழே டேபிள் கீழே வந்து கேமரா வச்சு நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து மெமரிஸாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹுவா கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இனிமே நான் வந்து மாஸ்டரோ டீச்சரோ லீடரோ கிடையாது இனிமே இதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரியான இருக்க மாட்டேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து நான் வந்துன்னு சொல்லிட்டு எழுத்துக்கிட்டு இருப்பாரு நம்ம வந்து என்னடாவே எழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருப்பாங்க அது மூலமாக நம்ம ஹீரோயின் வந்து ஆகா நம்ம கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்லிடுவாருனா திடீர்னு உனக்கு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு நம்ம வந்து இல்லையே இப்ப தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் உனக்கு தாகமா இருக்குதான்னு வரி கேட்பார் அட போடா இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க எந்திரிச்சு வருவானுங்க வந்து வந்து பேசாமல் சொல்லிடலாம் நம்மளே சொல்லிடலாம் இவன் வந்து உன்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வந்து இவன் என்ன சொல்கிற வரானான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி நம்ம ஜின்ஹான் உள்ளக்க வந்துடுவான் உள்ளே வந்ததிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பெரிய ஒரு அசிஸ்டன்ட் கூட ஒரு பாக்ஸ் ஒரு கொண்டு வந்திருப்பா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எடுத்து கொடுப்பான் இங்கே பாருங்கள் நான் தான் உண்மையான ஜின்ஹான் எங்கள் கம்பெனிக்கான உண்மையான ஹேர்ன் வந்து நான் அடுத்த வாரிசு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட உண்மையான ஐடென்டிக்கான எல்லா ப்ரூஃப்ஸையுமே எல்லாருந்து கொண்டாந்து கொடுப்பார் அவரோட டிரைவிங் லைசன்ஸ் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அவர் படித்த ஸ்கூலோட சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் இவன் தான் ஜன்கான் என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டாந்து ஆளு கொண்டா கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் எல்லாருமே அதை வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜின்ஹான் வந்து ஜின்னை கூட்டிட்டு நான் கூட்ட ஒரு தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையான ஜின்ஹான் அவள் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது எனக்கு தாவ என்னோட ஃபியன் நீ அவகிட்ட இவ்வளோ தூரம் நெருங்குறது வந்து சரியில்லை அதுவும் இல்லாமல் இப்போ நீ கன்ஃபர்ஸ் தானே பண்ண போனேன் இதுக்கு மேலே நீ அவள் பக்கத்தில் நெருங்காத உன்னோட வேலை என்ன அவளை வந்து அந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆக்குறது அவ்வளோ தானே அவளை சேர்மேன் ஆக்கினதையோட அப்படியே நீ வந்து பேசாமல் அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி விலகி போயிரு அதுதான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது ஏன்னா நீ வந்து ஒரு லோ ப்ரொஃபைல் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு எங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும் இருந்துக்கோ அவகிட்ட நெருங்கணும்னு நினச்சினா அது அவளுக்கும் ஆபத்து உனக்கும் ஆபத்து சொல்கிறது கேளு நீ அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவார் நம்ம ஜின்ஹான் நம்ம ஜின்னுக்கும் அதை கேட்டதில் வந்து அதெல்லாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏன்னா வந்து நம்ம மின்க ஹுவா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃப்ளோரா கம்பெனியோட சேர்மன் ஆக போகிறவங்க அவள் தான் உண்மையான அடுத்த வாரிசு அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு சேர்மன் ஆகப் போகிறான்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம் நம்ம சாதாரண ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம வெறும் சர்வெண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை வர பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அங்கிள் ஃபேட் வந்து உள்ளக்க வந்துடுவார் அப்போ அங்கிள் ஃபேட்டை பார்த்தாலுமே நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குமே போச்சு அடுத்து இந்த ஆள் வந்துட்டானா நம்ம காரியமே கெட்டுச்சு இன்றைக்கி விளங்குன மாதிரி தான் நாளை அப்படின்னு நினச்சிருவாங்க அந்த ஆள் நம்ம அங்கிள் ஃபேட் பிராட் வந்து என்ன கேட்பார்னா ஹீரோயின் கிட்ட கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு நம்ம ஹீரோயின் போ நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீ சரிபட்டு வர மாட்டேன் நான் போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மாடிக்கு போயிடுவாரு நம்ம ஹீரோவும் சின்ஹானும் வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வருவாங்க வீட்டுக்குள்ளே வந்ததிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க நம்ம ஹீரோயினும் சரி இப்போ வாச்சு சொல்லுவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக போய் நின்றுப்பாங்க ஆனால் நம்ம ஜீன் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து போயிட்டு வா போனதுக்கப்புறம் உன்னை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பயங்கரமாக சாக்கிடுவோம் என்னடா இப்படி ஒரு பிட்டை போடுற பயங்கரமான ஒரு குண்டை பொருளியடம் சொல்லி அவங்களும் சாக்க ஆயிடுவாங்க அதுக்குள்ள ஹீரோ வந்து அங்குள் ஃபேட் வந்திருக்கிறதையும் கவனிச்சிருவார் இங்கே பாருங்க அங்கிள் அவள் பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் தான் வந்து அவளுக்கு வந்து எல்லா பக்கத்துலேயே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும் நம்ம கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலே நம்ம ஒரு வேலை நம்மளை ஒன்று பிடிக்கலையாங்கிற அளவுக்கு யோசிச்சு பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ள அங்குள் ஃபேட் வந்து வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருவாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா நீ போயிட்டு நான் அவங்க நாளைக்கு ஆஃபீஸ் வந்து உன்னை மீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவார் நம்ம ஹீரோனுக்கு மனசே வராது வெளியே போகிறதுக்கு அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப பயங்கரமாக கலங்கிடும் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே வந்து போவாங்க மறுபடியும் நின்று நான் நான் போகத்தான் போகிறேன் திரும்ப வரவே மாட்டேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கிட்டே பேசுவாங்க நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே நிற்பார் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியே வந்து காரில் உட்காந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஜின்ஹான்ட்ட கேட்பாங்க அம்மா நீ அவனை கூட்டிகிட்டு போய் என்ன கேட்ட என்ன சொன்ன அவன் ஏன் வெளியே வரும்போது ஒரு மாதிரியாக வந்தான் எதுக்கு திடீர்னு வேறு ஏதோ சொல்கிறான் என்னாலும் பேசுகிறானே நீ என்னதாவது சொல்லிட்டே அவனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக கேட்பாங்க அதுக்கு நம்ம ஜின்ஹான் வந்து என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா இல்லைல்ல அது எங்களுக்குள்ளே இருக்கிறது அதில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஹான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்லிடுவான் நம்ம ஹீரோய்க்கு வந்து ஷாக் ஆகிரும் இல்லை நான் வந்து ஒன்று பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சது கூட இல்லை நீ மட்டும் எப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிவிடுவாங்க அதுக்கு நம்ம ஜின்ஹான் என்ன சொல்லுவாங்கப்பா எனக்கு தெரியும் நீ வந்து என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன்னு தெரியும் ஆனால் இதனால் நீ வந்து லூப்பிங்காக தானே பார்த்தேன் நான் வந்து ஜின்ஹான் தான் லூப்பின் கிடையாது இதனால் நான் ஒரு சின்ன சின்ன காரணத்துக்குனால நான் வந்து ஐடென்டி மறைச்சிருந்தேன் நான் தான் இப்போ ரிவியல் பண்ணிட்டேன்ல நான் தான் ஜின்ஹான் உன்னோட ஃபேன்ஸியாக நான் தான் நமக்கு தான் முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையாக சொல்லிடுவான் எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து இன்னொருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயின் அதை சொன்னது கேட்டதிலுமே நம்ம ஜென்ஹான்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாயிரும் இருந்தாலும் மனசில் இருந்த கஷ்டத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம ஜென்ஹான் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தெரியாமல் இப்போ நடந்த தப்புனால நிறைய நமக்குள்ளே மிஸ்டண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் ஆனப்போ நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து லூப்பிங்காக இன்ட்ரடியூஸ் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகிட்டு இருக்கணும் இப்போ தானே உனக்கு நமக்கு வந்து இப்போ தானே உனக்கு வந்து உண்மையாக தெரிஞ்சிருக்கு நான் தான் எனக்கு ஒரு சான்ஸ் கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மறுபடியும் நம்ம ஹீரோன் வந்து வருவாங்க அதுக்குள்ள நம்ம விட மாட்டான் நீ எதுவுமே இப்போ உடனே சொல்ல வேணாம் பொறுமையாக யோசிச்சு முடிவது இப்போ நமக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க கார் எடுத்துட்டு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் கட்டுறாங்க நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்டா அவன்லாம் ஒரு ஆள் அவன் சொன்னத கேட்டுட்டு நீ வந்து இப்படி வந்து பேசி வச்சுட்டியே இன்னுமே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவன் சொன்னது கரெக்ட் தான் வந்து ஹை ப்ரொஃபைல் நான் லோ ப்ரொஃபைல் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கு நம்ம வீல் சேர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா உன் வாயில் மண்ணு இல்லை அவன் தலையில் இடி விள அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணமாடா இதெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னும் நம்மளோட கன்ஃபர்ஷன் போராட்டம் வந்து முடியவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி மறுப நாளைக்கு ஆஃபீஸ் போகிறீல்ல மறுபடி போய் கன்ஃபர்ஸ் பண்ண ட்ரை பண்ணு நம்ம இது விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பூஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க பயங்கரமாக பொழம்புறாங்க அவன் எப்படி வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாமல் போய்க்கலாம் எதனால் மாற்றி பேசுனானு சொல்லி பயங்கரமாக பொலம்பிட்டிருப்பாங்க கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு முடி ஒன்று எடுப்பாங்க நான் ஏன்டா ஜின் நீ என் கன்ஃபர்ஸ் பண்ணா போயிட்டே இல்லை நாலுலேருந்து இருக்குடா உனக்கு உனக்கு இருக்குடா வச்சுக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க வந்து அடுத்த இதுக்கு அவங்க பெருசாக தயாராகிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரா கிரப் முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு கார் வந்து நிற்கிது அது கார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக கெத்தாக நம்ம ஹீரோயின் தான் வந்து இறங்குறாங்க இறங்கின மட்டும் இல்லாமல் அப்படியே பயங்கரமாக ஸ்டைலாக அப்படியே நடந்து வராங்க வெடப்பாக நடந்து வராங்க கூடவே அவங்க அசிஸ்டன்ட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் ஒன் ஹவரில் வந்து போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் எல்லா போர்ட் டேரக்டர்ஸும் உள்ள இருக்கணும் நீ அங்கே வந்து ஆப்சென்ட் ஆகாம இருக்கணும் இன்னைக்கு என்னென்ன எல்லாம் மீட்டிங்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஷெடியூல் பண்ணி கரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணி எல்லா வேலையுமே வந்து என்ன கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மூச்சு விடவும் ஒரு பெரிய லிஸ்ட்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்து பயங்கரமாக கெத்தாச்சு ஒரு சேர்மேன் எப்படி பேசுவாங்களோ

ரூம் கிட்ட வந்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா போய் பாரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதுக்கப்புறம் நான் மீட்டிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு உள்ள வந்தது டோரை லாக் பண்ணதில் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அப்படியே பயங்கரமாக சோம்பே சோந்து போய் உட்காந்துருவாங்க எவன்ட ரூம் வந்து வாசல்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வச்சது காலெல்லாம் நடந்து 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 வலிக்குது இவ்வளோ தூரம் நடந்து வரணுமா போச்சு இதுக்கு மேல இன்னும் நான் இந்த குரு இந்த கம்பெனியில இந்த கொடுமையெல்லாம் தாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அப்படியே வீட்டை உட்காந்துருப்பாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் உட்காந்துருப்பாங்க இவன் வேற இருக்கான நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே மாறி வெடப்பா மாதிரி அப்படியே நடக்க நடக்கிடுவாங்க நீ எதுக்கு இங்கே வந்து நான் உன்னை வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேப்பாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க நான் தான் நேற்று சொன்னேன் ஆஃபீஸ்க்கு வந்து அவனை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி சரி சொல்லுவேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போய் உட்காந்து நம்ம ஹீரோ பின்னாடியே போய் பேசுவார் நான் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு அதுக்கு நம்ம ஹுவா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது எனக்கு புரியுது எல்லா எம்ளாயிஸ்க்கும் கரெக்டாக வேஜஸ் தரணும் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன் எனக்கு தெரியும் தெரியும் அதுவும் இல்லாமல் நான் நிறைய ஸ்கீம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் அதை சொல்ல வரல இது வந்து முக்கியமான விஷயம் பெர்சனலாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஓஹோ கன்ஃபியூஸ் பண்ணலான்னு வந்திருக்கியா நீ எப்படி தான் இன்னிக்கி பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிடுவாங்க ஜின் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் நான் வந்து நான் வந்து இழுக்க ஆரம்பிச்சிருவேன் நம்ம அவன் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரி சொல்லிடுவான் இப்போ சொல்லிடுவான் சொல்லிடுவானே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் நான் வந்து நான் வந்து இழுத்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோன் புரிஞ்சு போயிட்டு இந்த மக்க இப்போவும் சொல்ல மாட்டான் போகல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எழுந்திரிச்சிருவாங்க ஆமாம் இப்போ வந்து வந்து வந்துன்னு சொல்லி அதை வந்துட்டி இல்லை சொல்லி தான் தொலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து வந்து ஒரு பொக்கே வந்து கொடுத்துட்டு போவான் யாருன்னா ஜின்ஹான் கொடுத்ததாக சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அதை வந்து நம்ம ஹீரோ வந்து இவனா இவன் இவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை பிடிங்கி கையில் வச்சுப்பாங்க கையில் வச்சுட்டு பேர் அந்த ஒரு கார்டு மாதிரி அனுப்பியிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஷாக் ஆயிரும் நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்பாங்கன்னா என்னது ஜின்ஹான் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம ஹீரோ வந்து அம்மா ப்ரொப்போஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அம்மா அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பாரு அதுக்கு நம்ம ஹுவா வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல மாட்டேனே உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிருவாங்க எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க ஐயோ இப்போ சொதப்பிட்டோம் போலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போய் அந்த மீட்டிங் ரூமோட டோரை திறப்பாங்க எல்லா போர்ட் டேரக்டர் வரிசையாக நின்று கை தட்டுவாங்க ஐயையோ என்னடா எல்லாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதை அடைச்சிருவாங்க உள்ள இருக்க போர்ட் மீட்டிங் அந்த மீட்டிங் இருக்கிற அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரு என்ன டக்குன்னு கதை அடைச்சா அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து என்ன எதுக்கு எல்லாரும் நின்று கதை கை தட்டிட்டு இருக்கிறாங்க சரி சரி நம்ம ஹெல்க்கு தான் போலன்னு சொல்லிட்டு சரி சரி பயப்படாமல் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தைரியப்படுத்த மாதிரி கதை ாங்க அப்புறம் தான் எல்லாருமே கைத்தட்டாமல் நார்மலாக போல வெல்கம் பண்ணுவாங்க வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணுவாங்க நம்ம வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் நியூ தான் எந்திரிச்சு பேசுவாங்க பாருங்க நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா வேலை செய்வோம் நம்ம குரூப் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே உத்தியோகமாக பேசிட்டு அப்புறம் உட்காந்துருவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் பேச ஆரம்பிப்பாங்க நான் சேர்மன் ஆனதுக்கப்புறம் வைக்கிற மொதல் போர்ட் மீட்டிங் இதுதான் அதனால நம்ம ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை வந்து முதலே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க விஷயம் நம்ம குரூப் வந்து சென்னோட ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்குதே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எல்லோரும் ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து சென்னை நல்லா தெரியும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஆனால் அதுக்காகலாம் என்ன வந்து எல்லாத்துக்குமே என்னால் ஓகே சொல்ல முடியாது சென்னோட கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்தேன் அது வந்து நம்ம ஃப்ளோரா கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை நீங்கள் எப்படி அந்த அந்த கான்ட்ராக்ட் வந்து இப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து அதுவும் இல்லாமல் அதை வந்து அப்படியே ரீவல்யூட் பண்ணுங்கள் மறுபடி வேறு ஒரு கான்ட்ராக்ட் வந்து புதுசாக ரீகன்சிடர் பண்ணி ரீவல்யூட் பண்ணி என்ன வந்து கொண்டாந்து கொடுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கும் நம்ம அங்குள் நியூ வந்து சரி ஓகே நாங்கள் ரீவல்யூட் பண்ணி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அடுத்து நம்ம ஹீரோயின் செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நம்ம தயாரித்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பக்கம் சீப்பா கொடுத்ததுனால கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைச்சதில்லை அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ளோரா கம்பெனி வந்து வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணி சீப்பாக கிடைக்கிறதுக்கான வழி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்ம போர்ட் மீட்டிஸிங் நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரா குரூப் வந்து ஹை அண்ட் ப்ரொஃபைல் அதுவும் இல்லாமல் எல்லாமே ஹை ப்ராடக்ட்ஸ் நல்லாவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான கொடுப்போம் நீங்கள் என்ன சீப்பாக கொடுக்கலான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை என் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாப் பண்ண சொல்லல ஹை என் ப்ராடக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கட்டும் அது வந்து நல்லா ரிச் பீப்புள் வந்து ஹை அன் மால்ஸில் வந்து போய் வாங்கட்டும் அதெல்லாம் வந்து தனிப்பட்ட நிலையில் நடந்துகிட்டே இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா சீப்பான மக்கள் போயிட்டு வர சூப்பர் எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வைக்கலான்னு சொல்கிறேன் கொஞ்சம் சீப்பான விலையில் வந்து ஒரு கரெக்டான அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியில் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நார்மல் பீப்புள்ஸும் வாங்குற மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் அதுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க அதுக்கு அங்கிள் நியூ வந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டைமும் இருக்காது நமக்கு அந்த லேபர்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதுக்கு நம்ம ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க அது அதான் நமக்கு ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி இருக்குதுல அதில் இருக்கிறவங்கள வந்து நம்ம சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அந்த சின்ன சின்ன நார்மல் எல்லாம் போய் வாங்குற மாதிரியான மா வந்து அங்கே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணலாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை வச்சு சீப் அந்த அந்த ஒரு ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அங்கிள் நியூ என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம நம்மளோட ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம மின்ஷன் வந்து சோல்டு பண்ணிட்டார் அதாவது வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் நம்ம ஹீரோன்க்கு அது கேட்டு வந்து பயங்கரமாக சாக்காயிரும் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது அடுத்த எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்